உழவுக்கு வந்தனை செய். பரமசிவம் பல தொழில்களை கத்துக்கிட்டாலும் விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு வேண்டிய நிலப்புலன்களை அவனோட தந்தை விட்டுட்டு தான் போயிருந்தாரு. ஒரு நாள் பரமசிவத்துக்கு கல்வி கற்பித்த குரு அவனை பார்க்க வந்து அவன் விவசாயம் செய்யறத பார்த்து மகிழ்ந்து போனாரு. ஆனா பரமசிவமும், குருவே, நான் உங்ககிட்ட கற்ற பல தொழில்கள் வீணா போகுது, அதையெல்லாம் பயன்படுத்தி வேறு தொழில்களை செய்யலான்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த விவசாயம் பிடிக்கலன்னு சொன்னான். குரு சிரிச்சுக்கிட்டு, உனக்கு ஞாபகம் மறதி அதிகம், அதனால உன்னை எல்லோரும் ஏமாத்திடுவாங்க, அதனால உனக்கு ஏற்ற தொழில் விவசாயம்தான்னு சொன்னாரு. பரமசிவமும், எனக்கு ஞாபக சக்தி அதிகம், ஏன்னா நீங்க கற்றுக் கொடுத்ததெல்லாம் எனக்கு நினைவில் இருக்கேன்னு சொன்னான். குருவும், அப்படியா, நான் எல்லா தொழில்களையும் குறித்து ஒரு புத்தகம் கொடுத்தேனே, அதை கொண்டு வான்னு சொன்னாரு. பரமசிவமும், அதை நான் என்னோட நண்பன் ஒருத்தனுக்கு கொடுத்தேன், திருப்பி தருவதா சொல்லியிருக்கான்னு சொன்னான். குருவும், சரிதான், போ, இனி உனக்கு அது எங்கே கிடைக்க போகுது? புத்தகமும் பணமும் வேற ஒருத்தவங்க கிட்ட போனா திரும்பி வரவே வராது, இது உனக்கு தெரியாதான்னு கேட்டாரு. பரமசிவமும், இதுவும் தெரியும், கொடுத்ததை திரும்ப வாங்குற சாமர்த்தியமும் எனக்கு இருக்குன்னு கர்வத்தோட சொன்னான். குருவும், அப்படியா, நான் இன்னும் 4 நாட்களுக்கு அப்புறம் வர்றேன், அதுக்குள்ள நான் கொடுத்த புத்தகத்தை வாங்கி வைன்னு சொல்லிட்டு போனாரு. பரமசிவம் தன்னோட நண்பனான கண்ணன் கிட்ட போய், என்னோட குரு கொடுத்ததுன்னு ஒரு புத்தகத்தை நான் உன்கிட்ட கொடுத்தேன், அதை கொடு, இப்போ எனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னான். கண்ணனும், நீ என்கிட்ட எந்த புத்தகமும் கொடுத்ததா நினைவில் இல்லை, நீயோ என்கிட்ட கொடுத்ததா சொல்கிற, அப்படி நீ கொடுத்துருந்தா அது இங்கே தான் இருக்கும், வேற எங்கும் போயிருக்காது, இன்னைக்கு நான் தேடி பார்க்குறேன், இருந்தா எடுத்து வைக்கிறேன், நாளைக்கு வந்து பாருன்னு சொன்னான். மறுநாள் பரமசிவம் கண்ணன் வீட்டுக்கு போனப்போ அவன், என்னோட வீட்டில் உன்னோட புத்தகம் இல்லை, எவ்வளவு தேடியும் கிடைக்கலன்னு சொன்னான். பரமசிவமும், இன்னொரு தடவை நல்லா தேடிப்பாரு, உன்கிட்ட தான் கொடுத்தேன், நல்லா நினைவில் இருக்கு, அதில் ஒரு புதையல் பற்றிய ரகசியமும் இருக்குன்னு சொன்னான். அதை கண்ணனோட மனைவி கேட்டுக்கிட்டு இருந்தா. அதனால பரமசிவன் போனோன்னு அவ, அதில் புதையல் பற்றிய ரகசியம் இருக்குதாமே, அப்படின்னா அதை தேடி எடுத்து அந்த ரகசியத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை திருப்பி கொடுத்துடலாம்னு சொல்லி கண்ணனோடு சேர்ந்து அவளும் தேடி பார்த்தா. ஆனால் கிடைக்கல. மறுநாள் வந்த பரமசிவம் இனி அவங்கள நம்பி பயனில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வேலைக்காரியை தனியாக அழைச்சிட்டு போய் ஏதோ ரகசியமாக சொல்லிட்டு போனான். அதன்படி கண்ணன் இல்லாதப்போ அவனோட மனைவி கிட்ட அந்த வேலைக்காரி, அம்மா, நீங்கள் ஏதோ புத்தகத்தை தேடுறீங்களே, அதை நம்ம ஐயா புளியந்தோப்பில் உள்ள முத்தம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு, அதை அவகிட்டேருந்து வாங்கி பரமசிவத்துக்கிட்ட கொடுங்க, புதையல்ல பாதி கிடைக்கும்னு சொன்னான். முத்தம்மா மந்திரக்காரி, தாயத்து கட்டுறவ. கண்ணன் வந்தோன்னே அவனோட மனைவி, புத்தகத்தை முத்தம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்களாமேன்னு கேட்டா. கண்ணனோ தனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியும் அவன் மனைவி சமாதானப்படலை. அதனால கண்ணன் பரமசிவத்தோட வீட்டுக்கு போய், உன்னோட புத்தக பிரச்சனை என்னோட குடும்ப பிரச்சனை ஆயிட்டு, நீயே இதை தீர்த்து வையின்னு கேட்டான். அப்போ பரமசிவம் கோபத்தோட, எனக்கு என்னோட புத்தகம் தேவை, உன்னோட பிரச்சனை பற்றி எனக்கு என்ன கவலை, நீ மட்டும் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என்னோட புத்தகத்தை கொண்டு வந்து கொடுக்கலேன்னா பயில்வான் மலையப்பனை அனுப்ப போகிறேன், அவன் வந்தா உன்னை என்ன பாடுபடுத்துவான்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அதனால் மரியாதையாக புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு மிரட்டினான். அதை கேட்ட கண்ணன் பயந்து போய் அந்த ஊரை விட்டு அடுத்த ஊரில் உள்ள தன்னோட உறவினர் வீட்டுக்கு போயிட்டான். இதுக்குள்ளே 4 நாட்கள் ஆனோன்னு பரமசிவத்தோட குருவும் திரும்பி வந்து எங்கே புத்தகம்னு கேட்டாரு. பரமசிவமும், ஐயா, என்ன முயன்றும் அது கிடைக்கலன்னு சொன்னான். குருவும், அன்னைக்கே நான் சொன்னேன், புத்தகமும் பணமும் ஒருத்தனோட கையை விட்டு போனா போனது போனது தான், அதை கூட நீ மறந்துட்ட போல இருக்கேன்னு சொன்னாரு. அப்போ பரமசிவம், குருவே, நீங்கள் எப்போதும் நான் தான் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க, அந்த புத்தகத்தில் சொல்லிய முறைகளை கையாண்டு சாமதான பேத தண்டம்ங்கிற 4 வகைகள்லையும் முயற்சி பண்ணி பார்த்தேன்னு தான் செஞ்ச முயற்சிகளையெல்லாம் சொன்னான். குருவும், அவற்றால் ஏதாவது பயன் ஏற்பட்டுச்சா? இப்படி தான் நீ வேற எந்த தொழில் செஞ்சாலும் இருக்கும்னு சொன்னாரு. அப்போ பரமசிவம், அப்படின்னா தவறு ஏன் மேலே இல்லை, அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட முறைகள் தான் தவறானவைன்னு சொன்னான்.
அதை கேட்ட குரு சிரிச்சு, இந்த 4 நாட்களா நான் வேறு ஊர்ல இருந்தேன். அந்த ஊரார் என்னோட முறைகளால பயனடைஞ்சு எனக்கு பண முடிப்பு கொடுத்து கௌரவிச்சாங்க. நீ ஞாபக மறதியால கையாலாகாதவனா இருக்கிறேன்னு நல்லா தெரியுதுன்னு சொன்னாரு. பரமசிவம் அது எப்படின்னு கேட்டான். அவரும், எந்த புத்தகத்தால நீ பயனடையவில்லையோ அந்த புத்தகத்தால அந்த ஊர்ல உள்ள உன்னோட நண்பன் கந்தன் என்கிறவன் பயனடைஞ்சான். நீ கந்தன் கிட்ட புத்தகத்தை கொடுத்ததை மறந்துட்டு கண்ணன் கிட்ட போய் கேட்டா எப்படி கிடைக்கும்னு கொஞ்சம் கடுமையா கேட்டாரு. அதை கேட்ட பரமசிவம் தலை குனிஞ்சுக்கிட்டான். அவன் குரு கிட்டையும் கண்ணன் கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு முன்போல விவசாயமே செஞ்சு வர ஆரம்பிச்சான்.